அத்தர்சு அல் ஹாமிசா அஷர் 15வது படத்துக்கு நாம் வந்துவிட்டோம். அல் ஹிவாரு பைன் அல் ஃபத்தையாத்தி வ ஜெயினப், இங்கு சில வாலிப பெண்களுக்கும் ஜெயினபுக்கு மத்தியில் உள்ள ஒரு உரையாடல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜெயினப் என்ன சொல்கிறாங்க? வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மன் அன்துன்ன யா அஹ்வாத், நீங்களெல்லாம் யார் சகோதரி அவர்களே? நல்லா கவனிங்க, இங்கே பெண்கள் பெண்களுக்குள்ள தான் பேசிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்குன்னு சொல்கிறதில்ல, அப்படி கேள்வி வரலாம் இல்லையா. இங்கே மண் அன்துன்னு கேட்குறாங்கல்ல, மண் அன்தும்ல கேட்கணும் ஆண்களாக, நான் ஆனால் பெண்களுக்குள்ள தானே பேசிக்கிறாங்க. ஸோ மண் அன்துன்னு யூஸ் பண்ணுறோம்போது நம்ம ஒரு கேள்வி வரும், அஸ்ஸலாம் அலைக்குன்னு சொல்லணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னால் பதில் சொல்லுங்கன்ற அந்த வந்த ஹதீஸ்கள் எல்லாத்துலேயும் பார்த்தா அலைக்கும் அலைக்குன்ற தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். எனவே பொதுவாக அரபு மொழியில் ஆண்பாலை சொல்லி பெண்பாலை நாடுவது என்பதும் இருக்கிறது. குரானில் யா யுஹல்லதீன் ஆமனு என்று சொல்லிவிட்டு பன்மையான ஆண்பாலில் கூறி பெண்பாலையும் குறிக்கிறது அல்லவா, அதே போன்றதான் இங்கேயும். எஹ்தா ஹுன்ன, அவர்கள் ஒருவர், அஹதுன் அப்படின்னா ஒன்று, ஹுன்னன்னா அந்த பெண்கள் இல்லையா, அது சேர்க்கும் போது எஹ்தா ஹுன்ன அவர்கள் ஒருவர் சொன்னார், நஹ்னு பனாத்து ஷேஹி, பனாத்து அஷேஹி அப்பாஸின், அப்பாஸ் என்ற ஷேக் இருக்காங்களா, அறிஞர் அவருடைய மகள்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்குறாங்கள யார் நீங்கன்னு கேட்குறாங்களா, அதுக்கு பதில் ஜெயனப் சொல்கிறாங்க, அஹலன் வசஹலன் ஒமரஹபா. பெரும்பாலும் இதை வந்து பேச்சு மொழியில் சொல்கிறது இல்லை, அல் லோகத்தில் அரபிய அல் ஃபுஸ்ஹா, அதாவது கிளாசிக்கல் அரபிக்கில் தான் அப்படி பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா இமாராத்துலேயும் சரி சவுதியாலேயும் சரி கத்தர்லேயும் சரி, அரபு நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா ஹலீஜுகளில் அஹலன் வசஹலன் சொல்கிறதில்ல, ஹலா வஹலா அப்படிம்பாங்க, ஹலா பஹலா, ஃபோன் எடுத்தால் கூட மரஹபா அப்படிம்பாங்க. ஆனால் நேரடியாக பேசும்போது மரஹபா அடுத்து யூஸ் பண்ணுறது இல்லை, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம அரபியை ஃபுஸ்ஹா படிக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை இன்ஷா அல்லாஹ். உம்முக்குன்ன உஸ்தாதத்தி, ஜெயனப் சொல்கிறாங்க உங்களுடைய தாயாக இருக்காங்களா, என்னுடைய உஸ்தாதாக இருக்கிறாங்க. கைஃப ஹாலுஹா, அவங்க எப்படி இருக்காங்க இப்போ? எஹ்தாஹுன்ன, ஒருத்தர் அவங்க சொல்கிறாங்க, ஹியா பிஹைன் அல்ஹம்துலில்லாஹ், நலமாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும் அப்படிங்கிறாங்க. ஜெயினப் சொல்கிறாங்க, ஐன ஹியலான், இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அவருடைய முன்னாடி படித்த ஆசிரியராக இருக்கலாம் இல்லையா, ஆசிரியராக இருக்கலாம். எஹதா ஹுன்ன ஹியல் ஆன ஃபிர் ரியாத், அவங்க ரியாத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உரையாடல் எல்லாமே சவுதியா, மம்லக்கத்தில் அரபியா சவுதியாவில் இருக்கிறதுனால இப்போ அங்குள்ள நகரங்கள் தான் இங்கே பேசப்பட்டு வருகிறது இல்லைங்களா. ஜெயினப் சொல்கிறாங்க, மத்தா தஹபத், எப்போ போனாங்க பாருங்க. தஹபத் ஹாய்பான ஃபயல், முன்னசான ஃபயல், முஃப்ரதான ஃபயல், மஹரூஃபான ஃபயல், முஸ்பத்தான ஃபயல் இல்லைங்களா. ஜஹபத் எஹதா ஹுன்ன ஜஹபத் கபல உஸ்பூஇன், கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. இதை உஸ்பு எடுத்துகிட்டு கபல ஷஹர்னு சொல்லலாம், கபல யௌம்னு சொல்லலாம், ஒரு நாளைக்கு முன்னாடி கபல் அம்ஸ்னு சொல்லலாம், நேற்றுக்கு முன்னாடி, புரியுதுங்களா, கபல யௌமில் அம்ஸ்னு சொல்லலாம். இப்படி வார்த்தைகளை மாற்றி நம்ம என்ன செய்யணும், பேசி பழகணும். ஜெயினப் சொல்கிறாங்க, மன் தஹப மஹா, அவங்களோட போனது யார், தனியாக போனாங்களா இல்லை கூட யாரும் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஹதா ஹுன்ன தஹப மஹா அஹூனா இப்ராஹிம், அவங்களோட என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் போயிருக்கிறாரு. ஜெயனப் கைஃப ஹாலுக்குன்ன, நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? அதில் ஒருத்தவங்க பதில் சொல்கிறாங்க, நஹனு பிஹைர் அல்ஹம்துலில்லா. ஜெயனப் கேட்குறாங்க, ஃபி ஐ மதரசத்திரன் துன்ன, நீங்கள் இப்போ எந்த காலேஜில் இருக்கிறீங்க? எஹதா ஹுன்ன அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, நஹனோ ஃபில் மதரசத்தில் முத்தோசித்ததி, நாங்கள் நடுநிலை பள்ளியில் படிக்கின்றோம், மிடில் ஸ்கூலில் படிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறோம். ஜெயினப் மத்தா இஃப்திபாருக்குன்னா, உங்களுடைய எக்ஸாம்ஸ் எங்கே எப்போ வருது, அதை மட்டும் கேட்காதீங்க நீங்கள் சொல்கிறீங்களா. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இஃப்திபார் சமீபத்தில் இருக்கிறது, இஃப்திபார் நிஸ்ஃபி, அரைப்பரட்சி இன்ஷா அல்லாஹ் சமீபத்தில் இருக்கிறது, நான் அது இப்படி தெரிவிச்சுக்கிறேன். எஹ்தா ஹுன்னு அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இஃப்திபார்னா பாத ஷஹரின், ஒரு மாதத்துக்கு பிறகு இருக்குது, உண்மையாகவே உங்களுடைய எக்ஸாமும் இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்துக்கு பின்னாடி தான் இருக்குது. எஹதா ஹுன்ன ஜெயினப் அஹப்துன்ன இதில் மதரசத்துலேயும், இன்று எல்லோரும் ஸ்கூலுக்கு போனீங்களா அல்லது ஓபி அடிச்சிங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. தஹப்துன்ன நல்லா கவனிச்சிங்களா, ஜம்மு முஅன்னசு ஹாய்பான ஃபேலு முஹாத்தபு மஅரூஃபு முஸ்பத்து. ஏன் இது மாதிரி இந்த தர்க்கீம் நடக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இது மாதிரி சொல்ல தெரியணும் அக்யூரேட்டாக, அதுக்கு தான் இன்ஷால்லாஹ் உங்களால் முடியும். யூ கேன் எஹதா ஹுன்னால் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நாம் ஜஹபனா ஒரஜானா, போனோம் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ தம்மாரின்னு பாருங்கள்,
அஜிப் அனில் அசிலத்தி அல் ஆத்தியா, பின் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். அல் அவ்வலோ, மன் அன் துன்ன, நீங்கள் யார்? அசானி, ஐன உம்மு குன்ன, உங்களுடைய தாய் எங்கே? ஐன பைத்து குன்ன, ஐன அஹூ குன்ன, ஐன மதரசத்து குன்ன, அதஹப் துன்ன இலல் மதரசத்தி அல்லியோம். இப்போ நம்ம ஆண் பாலையே பேசி பழகிட்டோம், தஹப் தும் தஹப் தும்னு. இப்போ உதாரணமாக என்ன எடுத்துக்குங்க, அரபு பெண்களோட பேசி பழக்கம் கிடையாது அரபு நாடுகளில், ஆண்களோட தான் பேசியிருக்கேன் அதிகமாக. ஏன்னா இப்போ பெண்கள்கிட்ட பேசணுன்ற சுச்சுவேஷன் எனக்கு குழப்பம் வரதான் செய்யும். அதனால தான் பெண்களாக இருக்கிறவங்க ஆண் பாலை யூஸ் பண்ணி பழகணும், ஆண்களாக இருக்கிறவங்க பெண் பாலை யூஸ் பண்ணி பழகணும். ஸோ இந்த ரெண்டு ஜென்ரஸையும் யூஸ் பண்ணி ஜெண்டரை யூஸ் பண்ணி பழகும் பொழுது உங்களுக்கு ஒரு இத்தகான் ஒரு திறன் வளரும். அசானி இரண்டாவது பாருங்கள், அன்னிசல் முபுத்தத ஃபி குல்லி மினல் ஜுமரில் ஆத்தியா, பின் வரக்கூடிய வாக்கியங்களில் முபுத்ததாவை மொன்னஸாக மாற்றுங்கள். அன்னிசனா என்ன? மொன்னஸாக பெண்பாலாக மாற்றுங்கள். மிசால் பாருங்கள், அன்தும் துல்லாபுன்னு வந்திருக்குது. இப்போ இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? அன்துன்ன தாலிபாத்துன், அவ்வளோதான். அன்துன்றது அன்துன்னு மாறிடுச்சு, தாலிபுன்றது துல்லாபுன்றது தாலிபாத்துன்னு மாறிடுச்சு. அன்து முதர்ரிசூன, அது எப்படி ஜம்மு வரும்? இப்போ வந்து முபுத்ததாவை வந்து மொன்னஸாக தான் மாற்றணும் இல்லையா? அப்போ தாலிபாத்துன்றது மொன்னஸு, அன்துன்னுன்றது மொன்னஸு. அப்போ அதில் எது முபுத்தது ஹபரு? அன்துன்னுன்றது முபுத்ததா, தாலிபாத்துன்றது ஹபரு. அப்போ முபுத்ததா முதக்கரும், ஹபர் மொன்னஸும் கொண்டு வர முடியாது இல்லையா? அதனால தான் இப்படி கொண்டு வரோம். இப்போ அன்து முதர்ரி சுன, இப்போ அன்துன்றது எப்படி மாற்றணும்? அன்துன்ன முதர்ரி சா துன், முதர்ரி சூனுன்றது வாவுன்னு வச்சு வந்துச்சுன்னா அது ஜம்மு சாலிம்னு அர்த்தம். ரெகுலர் ப்ளூரலுக்கு ஆண் பால் பன்மையாக ஆக்க வேண்டும் சொன்னால் வாவுன்னு சேர்க்கணும், முஸ்லீமுன் முஸ்லீமுன இல்லைங்களா. பெண் பாலாக இருந்தால் ஜம்மு சாலிம், மொன்ன சாலிமாக இருந்தால் என்ன செய்யணும்? அதுக்கு பேர் ரெகுலர் வெர்பாக, ரெகுலர் ப்ளூரலாக எடுக்கிறதாக இருந்தால் அதுக்கு அலிஃப் தா சேர்க்கணும். முஸ்லீமத்துன்றது இருக்கும் இல்லையா, முஸ்லீமுன் முஸ்லீமத்துன், முஸ்லீம்ன்றது முதக்கர், முஸ்லீமத்துன்றது மொன்னஸ், அதில் அலிஃப் தா சேர்த்தீங்கன்னா முஸ்லீம் மா துன் இல்லைங்களா, அதான் இங்கே போட்டிருக்குது. முதர்ரி சூனுன்றத வாவுன்னு முதர்ரி சா துன் மாற்றிடணும். அன் துன் அதிப்பா, நானே சொல்லிட்டேன் அன் துன்னுன்ட்டேன். அடுத்து நீங்கள் தான் செய்யணும், அன் தும் யஹத்துன் ஹாமிதின், அன் தும் முஸ்லீமோன இன்ஷால எப்படி செய்யலான்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்த ஹாமிஸ், அன் தும் அமாமு மஹமூத், மஹமூதுடைய மாமாவா நீங்களா? அப்போ இப்போ பெண்பாளர் எப்படி வரும்? அன் துன்ன நீங்கள் தான் பார்த்துக்கணும், அம்மா து மஹமூதின், புரியுதுங்களா? அம்மாத் அம்மத் ஜம் அம்மாத். அன்தும் அபுனா உல் முதீரி, எப்படி மாற்றணும்? மொன்னஸாக மாற்றுங்க. அன்தும் ஆபா உ துல்லாபி, நீங்கள் மாற்றிக்கிங்க. இப்போ அல் அல் அசாலிஸ் பாருங்கள், ஹவ்வில் தமீர ஃபி குல்லி மினல் ஜுமில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய வாக்கியங்களில் தமீரை நீங்கள் தஹவில் செய்யுங்கள். தஹவில்னு என்ன? மாற்றுங்கள். அரண்மனை இருக்கவங்களுக்கு தெரியும் தஹவில், தஹவில்னு சொல்லுவாங்க. ஒன்று எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறது தஹவில், மணி எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறது. இன்னொன்று வந்து எக்ஸ்டென்ஷன், உதாரணமாக உங்களுக்கு வந்து அலுவலகத்தில் ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன எக்ஸ்டென்ஷன்? 1401-3196 இப்படி இல்லையா, அதுக்கும் தகவல்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹவாலான்றது செக்குக்கும் சொல்லுவாங்க, தமிழில் கூட வார்த்தை யூஸ் பண்ணுறோம், ஹவாலா மோசடி, ஹவாலா மோசடிங்கிறோம், தகவல்லேருந்து வந்தது தான். மிசால் பாருங்கள், ஐன பைத்துக்கும் யா இஹ்வான் அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லணுமா? ஐன பைத்துக்குன்னு யா இஹ்வாத்தன் மாற்றணும், அந்த கும்மை குன்னாவை மாற்றணும் தமீரை. இதை பார்க்க ரொம்ப பசீத்தாக சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கலாம், ஆனால் உண்மையாகவே ஜஹனில் சில சிம் சிம்பிளாக தெரியும், ஆனால் ப்ராக்டிக்கலில் அது கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அதில் அவ்வளோ பாருங்கள், ஐன அஹூ குமே அஹ்வான், எப்படி மாற்றுவீங்க? ஐன அஹூ குன்ன இல்லையா, யா அஹவாத்துன்னு மாற்றிடணும். கண்டிப்பாக மாற்றணுமான அப்படி தேவையில்லை, இங்கே தமீரை மட்டும் மாற்றினா போதும். இருந்தாலும் இங்கே இஹ்வானுக்கு மாற்றினாலும் இங்கே அஹவாத்துன்னு நான் ஐன முதர்ரிசத்துக்கும் ஏஹ்வான், அதை நீங்கள் எப்படி ஒன்று மாற்றிக்கிங்க. மத்தா இஃப்திபாருக்கும் ஏஹ்வான், அஹாத அம்முக்கும் ஏஹ்வான், அபைத்துக்கும் கரீபுன் ஏஹ்வான், உங்கள் வீடு ரொம்ப பக்கமாக இருக்கா, ஃபி ஐ ஷஹரின் இஃப்திபாருக்கும், எந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பரிச்சை இருக்குது, எல்லாமே இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியும் இன்ஷால்லா. செய்யலாமா? அடுத்து அர்ராபி, வா ஃபில் அமா கீன அல் ஹாலியத்தி ஃபீமா எலி தமீரன் முனாசிபன் இல் முஹாத்தபி, முகாதபுக்குரிய ஒரு தோதுவான தமீரை பின்வரக்கூடிய காலி இடங்களில் வையுங்கள். இங்கே நான் ஒரு விஷயம் சொன்னேன் கவனிச்சிங்களா, ஃபில் அமாக்கினி அல் ஹாலியத்தின்னு நான் படிக்கலை, அமாக்கினன்னு படித்தேன். ஏன் அமாக்கின்றது மஃபாயில், அப்போ கைர் முன்சரிஃபனால தான்
வைரமுன் ஷெரீஃப் வந்து கசராவை ஏற்றுக்காது. அதனால தான் அம்மா கின. அப்புறம் ஏன் ஹாலிய தீன் படித்தோன்னா அது மன்னுத்து நேத்து மன்னுத்து அப்படி நேத்து ஃபாலோ பண்ணும். ஆனால் அப்போ உள்ள வந்து அம்மா கினின்னு இருக்கணும், அதனால தான் ஹாலிய தீன் வந்துருக்குது. புரியுதுங்களா? அப்போ சில பேர் இப்படி கேட்கக்கூடாது, அம்மா கின்னா தானே வந்துச்சு, அப்போ மன்னுத்து நூனு ஃபதஹா இருக்கும் போது அல் ஹாலியை தந்தானே படிக்கணும்னு கேட்க முடியாது. ஏன்னா மன்னுத்துடைய ஹக்கீக்கத்தோடைய இன்ஃபேக்ட் என்ன இருக்குது அதுக்குள்ளே, நூன் கசரா தானே வரணும். இங்கே கயிறு முன்ஷரிஃபாக்குனால வந்துருக்குது, சரி முன்ஷரிஃபாக இருந்தால் அப்போ கசரா தானே வரும். அந்த அடிப்படையில் நேரத்துக்கு கசரா வரும். இப்படி கேள்வி நீங்களும் கேட்கணும், பதிலும் இப்படி வரணும். தயீப் இன்ஷால்ல என்னென்ன லமீர் வைக்கணும், லமீர் முகாத்தப் மாற்ற சொல்கிறாங்க இல்லையா, அந்த அன்தும் அந்தி அந்துன்ன லமீர் முகாத்தப்பாக வைக்கணும். செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ஜெண்டர் முதக்கர் மன்னர் சிலத்தை வைக்கணும். அ டேஷ் முஸ்லீம் அந்த முஸ்லீமா அந்தும் முஸ்லீமா அந்தி முஸ்லீமா சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் தான் சொல்லணும். அ டேஷ் மரியதா மரியாதான் உங்களுக்கு தெரியும், சிக் பர்சன் நோயாளி. தபிபாத் உங்களுக்கு தெரியும், மருத்துவ பெண். துஜார் தாஜிருடைய ஜெம்மு தான் துஜார் இல்லையா, வியாபாரி. பின்துல் முதர்ரிஸ்னா ஆசிரியருடைய மகள். அஹ்வாத்து அப்பாஸ்னா அப்பாஸுடைய சகோதரி. துல்லாப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்ஷா அல்லா, என்னுடைய தமிழில் செய்யலாமா இன்ஷா அல்லா. அடுத்ததாக அல் ஹாமிஸ் லஃபில் அம்கினதி அல் ஹாலியத்தி. இப்போ அம்கினான்ற பாருங்கள், நான் வந்து அம்கினத்தின்னு படிச்சிட்டேன். ஏன்னா அம்கினாங்கிறது ஆக்சுவலாக என்ன கிடையாது, கைர்முன் ஷெரீஃபாக வராது. ஃபில் அம்கினதி அல் ஹாலியத்தி ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி லமீரன் முத்தசில் அல் முகாத்தப். லமீரே முத்தசிலாக முகாத்தபுக்குரிய லமீரை முத்தசிலாக பின்வரக்கூடிய வாக்கியங்களில் காலிய நடத்தில் கொண்டு வாருங்கள். புட் வையுங்கள். உதாரணம் பாருங்கள், ஐனா பைத்து டேஷ் ஐஹ்வான் ஐன பைத்து கேவா ஐன பைத்து கும்மா ஐன பைத்து கீய ஐன பைத்து குன்னவா. ஏஹ்வான்னு வந்திருக்கு, அப்போ என்ன வரும், ஒன்று குன்ன வரும் அல்லது கும் வரும், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டில் என்ன வரும், குன்ன வருமா கும் வருமா, நான் உங்களுக்கு சின்ன ஒரு க்ளூ தான் கொடுக்குறேன். அஹாதா கிதாபு டேஷ் யஹாமித் கிதாபு கும்மா கூவா கிதாபு கீயா. கிதாபு கூன்னு வரா கண்டிப்பாக, கிதாபு கேவா கத்த கிதாபு கீயா கிதாபு குன்னவா. இன்ஷா அல்லா இதை நம்ம பார்க்கலாமா. அடுத்து அசாலிஸ் சாஅத்துஹு ஜமீலா யா லைலா. அவர் உன்னுடைய வாட்ச் ரொம்ப அழகாக இருக்குது. மன் அபு டேஷ் யஹ்வாத் மன் அபு ஹாவா மன் அபு கேவா மன் அபு கும்மா அபு குன்னவா மண் அபு குன்னவா. எது சரியோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து மா இஸ்மு டேஷி ஆகி அவனுடைய பேர் என்ன, உங்களுடைய பெயரா உங்களுடைய இருவரின் பெயரா அல்லது உங்கள் பலரின் பெயரா பார்த்துக்குங்க. மா இஸ்மு டேஷி ஆஹ்தி அம்மு உம்முன் ஃபில் பைத்தி உம்மு கேவ கீயா பார்த்துக்குங்க எழுதிங்க. மா அஸ்மா உ கும்மா கேவா யா இஹ்வான் அது நீங்கள் பார்த்து எழுதுங்க இன்ஷா அல்லா. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் அசாதிஸ் லா ஃபில் அமாக்கின் அல் ஹாலியத்தி ஃபீமா எலி தமீர் முனாசிப் முத்தக்கல்லிம். முத்தக்கல்லிமுக்கு உரிய ஒரு முனாசிபான லமீர் தோதுவான லமீரை பின்வரக்கூடிய வார்த்தைகளில் இடவும். அனா நஹ்னு டேஷ் முஸ்லிமுன் நஹ்னு முஸ்லிம் முஸ்லிமா அன முஸ்லிமா டேஷ் முஸ்லிமூன அன முஸ்லிமூன நஹ்னு முஸ்லிமூனவா முஸ்லிமா முஸ்லிமாத்துன் பனாத்துல் முதீரி இபுனுல் முதர்ரிசி டேஷ் துல்லா அவ் மரியதா. சில செய்யலாமா தயீப் இன்ஷா அல்லா. அடுத்ததாக அசாபி அந்த திசைன் ரக்மு சஃபஹா திசைன் பேஜ் நம்பர் 90 நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அசாபி 7 தம்ரீன் இக்ரா வக்து எழுதி படியுங்கள். ஜஹப அபி இலல் காஹிரத்தி கபில் உஸ்பூ ஒரு வாரத்திற்கு முன்பாக என்னுடைய தந்தை கெய்ரோவுக்கு போனார். காஹிரான்னு சொன்னால் எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு சொல்லுவாங்க காஹிரா, கெய்ரோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இல்லையா. அத்தானி மத்தா ஹரஜ் தமிழ் ஃபசலியா முகமது முகமது எப்போ நீ போன கிளாஸ் ரூம் மட்டும் ஹரஜ்து பாதல் தரிசி பாத தரிசி நான் கிளாஸ் முடிஞ்ச பிறகு தான் போனேன். அசாலிஸ் ஜஹப்த இல் மஸ்ஜித் கபல் அல் அதானி அதானுக்கு முன்னாடியே பள்ளியாசலுக்கு போயிட்டியா போயிட்டியா இல்லை போயிட்ட ஜஹப்த அல்லது தஹப்து இல் மஸ்ஜிதி ரெண்டுமே சொல்லலாம், இடம்பாடு இருக்குது. நீ போயிட்டே அல்லது நான் போயிட்டேன் ரெண்டுமே சொல்லலாம். ராபிய மத்தா தஹப அம்முக்கி இல்லை ரியாதி ரியாதுக்கு எப்போ உன்னுடைய மாமா போனார் சொல்லுங்கள். யா ஆமினா ஆமினான்றது பெண்ணாக இருக்கனால அம்முக்கின்னு வந்துருக்கு கவனிச்சிங்களா.
ذهب قبل شهرين ஒரு மாசம் முடி போனாரு அல் ஹாமிஸ் قبل صلاتي ذهبت الى مطعمي தொழுகைக்கு முன்னாடி நீ மத்தாமுக்கு போயிட்டியா அப்படி கேக்குறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் அரபு நாடுகள்ல கேட்பாங்க ஏனா தொழுகைக்கு முன்னாடி போயறனால மூடிடுவாங்க இல்லையா தொழுகைக்கு மூடப்படும் அங்க لا ذهبت بعد صلاتي انا தொழுகைக்கு பிறகு தான் போனேன் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தம்பிரீன்ல செய்யுங்க அடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறது அடுத்தடுத்த பாடங்கள்ல பார்ப்போம் இலா ஹுனா நதவக்கஃப் கலீலன் ونلتقي إن شاء الله في الأيام القادمة الجديدة مرة جلالة ننكرا أنا كنت جنة أركة 91 page number 91 أردت ذاك پاڑم مند مدید ننكرا دقيقة دقيقة يا إخوان در سادي سشر آرم كي بوده سو إذا مرة جلو نمبر مرة جلو ورسا مرة جلو إن شاء الله طيب رقم صفحة واحد تسعين 91 க்கு போறோம் ஐன ذهبت يا اخي அப்படி சகோதரன் எங்க போன ஐன ذهبتم يا اخوان ஐன ذهبتم يا اخواني அப்படி சகோதரர்களே எங்க போனீங்க ஐன ذهبت يا اختي என் சகோதரி நீ எங்க போன ஐன ذهبتن يا اخواتي என் சகோதரிகள் நீங்க எங்க போனீர்கள் انا ذهبت நான் போனேன் நகனு ذهبنا நாங்கள் போனோம் இது ஒரு பயிற்சி காண்டி வரைக்கும் வந்த பயிற்சிகள் இது பாக்ஸ்ல போட்டுருக்காங்க இந்த பாக்ஸ் கரெக்ட்னு சொல்வாங்க முரப்பான்னு சொல்வாங்க பாக்ஸ் ஓகேவா அல் கலிமாத்துல் ஜதீதா புதிய வார்த்தைகள் என்ன இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபல முன்னால் பாத பின்னால் கெய்ஃப எப்படி மத்தாய் எப்பொழுது அல் உஸ்பு வாரம் அஷஹரு மாதம் அல் அதானு பாங்கு அஸ்ஸலாத்து தொழுகை ரஜ திரும்பினான் இஃப்திபாருன் பரீட்சை இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் கிடைத்த அல் கலிமாத்துல் ஜதீதா இது போன்ற கலிமாத்துல தான் எழுத சொல்கிறேன் குர்ஆனுத்துல் வால ஓகே அதமாயிரல் முன்ஃபசிலா அதாவது அட்டாச்சு பிரணவனுக்கு சொல்லுவோம் லமாயர் முத்தசிலான்னு சொல்லுவோம் கிதாபுக்க அது மாதிரி விஷயங்கள் இது வந்து லமாயர் முன்ஃபசிலா தனியான டீட்டாச்சு பிரணவன் சொல்லுவோம் தனியான பிரணவன் பிரதிபெயர் சொற்கள் பாருங்கள் முஃபரத் எப்படி வரும் இல்லை முஃபரதி ஹுவ தாலிபுன் ஹிய தாலிபத்துன் அந்த தாலிபுன் அந்தி தாலிபத்துன் அன தாலிபுன் அன தாலிபா இது அப்படியே எப்படி சொல்லுவோம் ஜம்முல ஹும் துல்லாபுன் ஹுன்ன தாலிபாத்துன் அன்தும் துல்லாபுன் அன்துன்ன தாலிபாத்துன் நஹனு துல்லாபுன் நஹனு தாலிபாத்துன் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி விளாவரிய நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோம் லமீர் முன்ஃபசில் லமீர் முத்தசில்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் சௌஃப் நத்ரூஸ் ஐயாம் காதிம் ஜதீதா இன்ஷா அல்லாஹ் அத்ருஸ அல் ஜதீதா ஹையா குமல பையாக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு தும்தும் சாலமீன் துஸ்பிஹு அல் ஹைர்